இந்த வருடம் ஐபிஎல் 18வது மேட்ச் வந்துட்டு நாளைக்கு சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நடைபெற உள்ளதுங்க, ஹைதராபாத்தில் தான். இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு ஜோதிடசிறுவன் அபிகானந்த் கணிச்சிருக்காரு, நான் போட்டிருக்கேன், நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலன்னா பாருங்கள். இந்த நிலையில் ஒரு முக்கிய ஸ்டார் பிளேயர் வந்துட்டு விலகியிருக்காரு, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றே சொல்லலாம். ரஹானே சற்று முன் ஒரு பரபரப்பான பதிவு வெளியிட்டிருக்கிறதா சோசியல் மீடியாவில் சில செய்திகள் வந்திருக்குங்க. இதை பண்ணலைன்னா அந்த கிரிக்கெட் பிளேயரோட கெரியர் வந்துட்டு ஜடேஜா மாதிரி முடிந்து விடும் என நம்ம ரஹானே வந்துட்டு ஒரு முக்கியமான ஆலோசனை வந்துட்டு எம்எஸ் தோனி கொடுத்துருக்காரு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், களத்தில் சிஎஸ்கே பவுலிங் பண்ணும்போது கலியில் தோனி பக்கத்தில் தான் ரஹானே நிற்பார், தோனி ரெண்டு பேரும் தான் ஆலோசனை பண்ணிக்கிடுவாங்க, ஓகேவா? ஏன்னா தோனிக்கு அப்புறம் ஒரு சரியான சீனியர் பிளேயர்னா ரஹானே என்று சொல்லலாம். ஐபிஎல்லில் சில முக்கியமான டீமுக்கு கேப்டன் பண்ணியிருக்காருங்க. ஓகே, இந்த நிலையில் ரஹானே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா, சென்னை டீமில் ஒரு மிகப்பெரிய ஓட்டர் இருக்குது, அதாவது நல்ல பிளேயர் ருத்ராஜ் கெய்க்வாட். அவருக்கு கேப்டன் பதவி போனவுன அவரோட பேட்டிங்கை மறந்துட்டார், கேப்டன் ப்ரெஷர்லேயே இருக்கார். அவர் பக்கத்தில் நான் இருக்கிறதுனால தெரியுது, சரியான ஒரு கேப்டனாக அவரால் வழி நடத்த முடியலை, மைண்ட் செட் வந்துட்டு ஸ்விங் ஆகுது. பழையபடி ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த பேட்டிங் ஃபார்முக்கு திரும்பணும்னா அவர்கிட்ட இருந்து அந்த கேப்டன்சியை பறிக்கணும். இல்லாட்டினா, அதாவது நான் வந்துட்டு தொடக்க வீரர் இறங்குறேன், அதாவது ஓப்பனிங் இறங்குறேன், நானும் அண்டு ராஜேந்திர ரவீந்திராவும், இவர் கொஞ்சம் மெதுவாக வரட்டும் களத்தில், அதாவது ஒரு ஒன் டவுன் பேட்ஸ்மனாக இறங்கினா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் அவர் கேப்டனாக கன்வியூ பண்ணார்னா அவரோட பேட்டிங் திறன் வந்துட்டு என்ன சொல்கிறது, அழிந்து விடும் என நம்ம ரஹானே சொல்லியிருக்காரு. இதை தோனி புரிந்து கொண்டு மீண்டும், அதாவது தோனியே கேப்டன்ஷிப் பண்ணுவது பெட்ரு, அப்படி இல்லைனா வேறு யார் கையிலையாவது ஷிஃப்ட் பண்ணலாம். ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன அவரை பார்த்தவர ஒரு சரியான கேப்டனாக இல்லை. சேம் டைம் அந்த கேப்டன்ஷி வந்துட்டு அவரோட விளையாட்டு திறனை ஜடேஜா மாதிரி பாதிக்குது. உலகத்திலேயே நம்பர் ஒன் ஃபீல்டர்னால் ஜடேஜா தான். கேச்சு 4-5 கேச்சை வந்துட்டு மிஸ் பண்ணாருங்க, ஏகப்பட்ட 4 மிஸ் பண்ணார், அதாவது ஃபீல்டிங் லைனில் ஆன் த ஃபீல்டில் வந்துட்டு அவர் கேப்டனாக செயல்படும் போது. அதுக்கப்புறம் தோனி வந்துட்டு மீண்டும் அவர்கிட்ட இருந்து டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னு கேப்டன்சியை. அப்போ தோனி என்ன சொன்னார்னா, ஜடேஜா தூங்குறதே கிடையாது, நைட்டு தூங்கவே மாட்டான் கேப்டனாக போட்ட பிறகு, பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான், இது வந்துட்டு செட் ஆகாது, அவன் வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் காம் கூலாக இருக்கணும், அப்போ தான் அவனோட பேட்டிங் திறனும் அவனோட ஃபீல்டிங் திறனும் மீண்டும் ஃபார்முக்கு திரும்புவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோனி வந்துட்டு கேப்டன்சியை டேக் ஓவர் பண்ணார். இதே பாயிண்ட்டு தான் கிட்டத்தட்ட இதே மாதம், அதாவது ஜடேஜா மாதம் ருத்ராஜ் கெய்க்வாட்டோட செயல்பாடு இருக்குது. எப்படி ஜடேஜா கிட்டேருந்து எம்எஸ் தோனி டேக் ஓவர் பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணுற நேரம் வந்துருச்சு. இல்லாட்டினா இந்த பையனோட கிரிக்கெட் கெரியரே அழிந்து விடும், அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருப்பான், இவனோட பேட்டிங் வந்துட்டு மேம்படாது, இவனோட பேட்டிங் வந்துட்டு மேம்படாது என்று வெளிப்படையாக ஓப்பன் டாக்காக பார்த்திங்கன்னா நெத்திப்புட்டில் அடித்த மாதிரி நம்ம ரஹானே சொல்லியிருக்காருங்க. நானும் ராஜீன் ரவீந்திராவும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக தொடக்க வீரர் இறங்குறோம், இவன் வந்துட்டு ஒன் டவுன் இறங்குறது வந்துட்டு பெட்டர்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா அந்தளவுக்கு டிப்ரெஷனில் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஏன் ருத்ராஜ் கெய்க்வாட்டே ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கிட்ட ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலனா பாருங்கள், நான் தம்ப்னெயில் கூட கொடுக்குறேன், ஓகேவா? ரஹானே சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானா, அதாவது தோனி கிட்ட ஆலோசனை பண்ணியிருக்காரு, இந்த ஆலோசனையை வந்துட்டு நாளைக்கு மேட்ச்சில் எக்ஸிபியூட் பண்ணுவாரா, ரஹானே ராஜீன் ரவீந்திரா தொடக்க வீரருங்கிறது பெட்டராக இருக்குமா, இவர் கொஞ்சம் காம் கம்போஸாக, அதாவது ஆடுகளம் செட் ஆன பிறகு ஒன் டவுன் இறங்குறது பெட்டராக, கோலி இடத்துல இறங்குவாருங்க, ஏன்னா கிட்டத்தட்ட கோலிமா தான் ப்ளே பண்ணுவார் ருத்ராஜ் கெய்க்வாட், அது சரியாக இருக்கும்னு ரஹானே மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஓகேவா? இது சரியான முடிவாக இருக்குமா, உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. மேலும் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, ரோஹித் சர்மா இருக்கார் இல்லையா, அதாவது நான் விலகிக்கிறேன்ட்டாருங்க, இனிமேல் என்னால் மும்பை டீமில் தொடர முடியாது, எனக்கு ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதாவது ஹர்திக் பாண்டியா சரியான கேப்டனாக கிடையாது, ஆன் த கிரவுண்டில் ரொம்ப ஸ்விங் ஆகிறாரு, இது நமக்கு செட் ஆகாது, ஏன்னா அவரை அசிங்கப்படுத்திட்டாங்க, அவரை நம்பாமல் 17 கோடி கொடுத்து ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்திருக்காங்க, இது நமக்கு ஒத்து வராது, ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அவரை ஸ்லெஜிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னோட ரசிகர்களையும் அதாவது போலீஸ் அடிக்கிறாங்க, இதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு தாங்கிக் கொள்ள முடியாது, இந்த டீமே வீணாக போயிடும், இதுக்கெல்லாம் ஒரு சரியான முடிவு என்ன, நீங்கள் நம்பலை, அப்போ நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அவனை தானே நம்புனீங்க, நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. இந்த ஐபிஎல்லிருந்து அவர் விலக போகிறதா ஒரு முக்கியமான செய்தி ஹிந்தி ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. மும்பை ஃபேன்ஸ் அண்ட் ஒட்டுமொத்த இந்திய ஃபேன்ஸே சோகத்தில் மூழ்கியிருக்காங்க என்றே சொல்லலாம், அந்தளவுக்கு அந்த மனுஷனை காயப்படுத்தி விட்டாங்க என்றே சொல்லலாம். எம்ஐ டி மேனேஜ்மெண்ட் 5 முறை சாம்பியன் வின் பண்ணவனுக்கு மரியாதை கிடையாது, ஜிடி டீமில் ஒரு டைம் வின் பண்ணாப்புல, அதுவும் பின்னாடி வில் சப்போர்ட்டாக நெக்ரா இருந்தார், பட் அது தெரியாமல் பாண்டியாவை கொண்டு வந்துக்கிட்டு இன்றைக்கி அந்த டீம் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு. ரோஹித் சர்மாவும் லீவ் பண்ணியிருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க.